வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய காரில் டிக்கியில் பார்த்திங்கன்னா லைட்டு வந்துட்டு இல்லைங்க நம்ம வந்துட்டு மிட்வேரியன்ட் வாங்கியிருந்தோம் அதனால் அவங்க லைட்டு வந்துட்டு கொடுக்கவே இல்லை இதில் வந்துட்டு நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நைட் டைமில் வெளியில் போகக்கொள்கிற ஏதாவது பொருள் பின்னாடி வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன வச்சுருக்கோம் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அதில் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் எனக்கு இந்த லைட்டு கிடச்சிது நான் வந்துட்டு ஒயரிங்கில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் ஒயரிங்கில் வேலை பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங்கில் வேலை பார்த்தோம்னா சரியான ஷோரூமில் கொண்டு போனால் ரெண்டு நாள் மூணு நாள்ன்றாங்க நம்ம லோக்கல் மெக்கானிக் கிட்டே போனால் அவங்க அதையும் இதையும் சொல்கிறாங்க ஒருவேளை ஏதாச்சும் நோண்டி விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த வாரண்டி கிளைம் ஆகாது இந்த மாதிரி ஏதாவது தலைவலி வந்துடுமே அப்படின்றதுனாலேயே நான் வந்துட்டு வெளியிலையும் கொடுக்கல அப்படியே விட்டு வச்சுருந்தேன் உள்ளட இருக்கிற லைட்டு கூட நான் போடலை இதுலேயும் ஒயிட்டு கேட்டிருந்தேன் ஆனால் இதில் இன்னொரு ஐடியா வந்துட்டு பண்ணியிருக்கேன் அதை நான் ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் உள்ளே ஒயிட் நம்மளால் வந்துட்டு போட முடியும் இதை கழட்டக்குள்ளே பார்த்து கழட்டுங்க இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி கீரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் ரெண்டு மூணு தடவை கழட்டி நான் கொஞ்சம் வந்துட்டு பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை கரெக்டாக கழட்டிட்டேன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் மாற்றிருக்கோம் அதாவது காரில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் வச்சுருக்கிறோம் இதுக்கடுத்து நம்ம கேமராவையும் இதில் இந்த நம்ம காரில் வந்துட்டு வச்சிருக்கிறோம் டேஷ் கேமரா வச்சுருக்கிறோம் அந்த டேஷ் கேமராவில் பார்த்திங்கன்னா ஒயரிங் எனக்கு வந்துட்டு கடையில் கொடுத்து பண்ணேன் ஸோ பண்ணலான்ட்டு போகக்குள்ளே ஒரு சில கோளாறுகள்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அதாவது எங்கிட்ட கேட்டாங்க அந்த ஒயர் எதுக்கு வருது இந்த ஒயர் என்னத்துக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருக்கிறதையே கேட்டுகிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் அவர் பார்த்தா அந்த கார் மெக்கானிக் மாதிரி சொன்னார் ரெண்டு பேர் ரெஃபர் வேறு பண்ணாங்க ஸோ கடை வந்துட்டு எனக்கு பயமாயிடுச்சு ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு இந்த டேஷ் கேமராவே எக்ஸ்டர்னலாக நான் வாங்கி போட்டேன் நான் அதாவது ஒயரிங்கில் கை வைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக அதே போல் இந்த டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நம்ம வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு நார்மலாக அங்கே உங்களுக்கு வந்து ஒயர் எடுத்துருவாங்க சார் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரியும் அது இதுன்னு வந்துட்டு சொன்னாங்க பட் எனக்கு திருப்தி கிடையாது நான் இந்த மோஷன் சென்சார் லைட்டை வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த லைட் அப்படின்னா ஆட்டோ லைட்டு இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓல்ட்டில் ஒர்க் ஆகிற லைட்டு ஸோ இது நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இது வருதுங்க பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி தான் ஆனால் இந்த லைட்டு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் எரியும் இல்லைன்னா வந்துட்டு எரியாது இந்த விலைக்கு இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது வந்துட்டு லைஃப் வருது அப்படின்றது என்னால் வந்துட்டு நம்பவே முடியல ஏன்னா அந்த சென்சார் அப்படின்றது பக்காவாக ஒர்க் ஆகுது நான் நைட்டில் ஒரு வீடியோ இதில் எடுத்திருப்பேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சென்சார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த விலைக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக சென்சார் ஒர்க் ஆகுமா அப்போ இதுக்குள்ளே கழட்டி இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துணுன்னு சொல்லிட்டு நான் இதை கழட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த டூல்ஸ்கிட்டலாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக உக்காந்துட்டேன் ஸோ ரெண்டு லைட்டு வாங்கியிருந்தேன் இதை நான் வந்துட்டு பேட்ரி எக்ஸ்டர்னல் பண்ணலான்னு மட்டும்தான் நான் இதில் உக்காந்தேன் ஆனால் நாம் ஒன்று நினச்சா விதி ஒன்று நினைக்கிது ஸோ பேட்ரியும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பேட்டரியோட வந்துட்டு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு ஸோ ஃபைவ் ஓல்ட்டில் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம் எப்படியாவது இதில் வச்சுட்டோம்னா இந்த பேட்ரி வந்து லித்தியமே பேட்ரி இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எனக்கு தெரிஞ்சு இது ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி மட்டும் ஆன் ஆகிட்டுருக்குன்னா எப்படியாவது ஒரு டைம் யூஸ் பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு மூணு மாதம் இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ கேப்போ மட்டும் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டாலே போதும் இங்கே பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டு இது ஃபைவ் வோல்ட் தான் வரும் அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரிலாம் வரும் சார்ஜ் இதில் கம்மியாக இருக்குது இதையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் வச்சு கழட்டினேன் நான் கல்ட்டு கொள்றேன் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு நான் நினச்சிட்டு மொக்க குவாலிட்டி போல் வேஸ்ட்டு என்னடா கல்ட்டுனா உள்ளே விட்டு ஒரு நெம்பு நெம்புன ஒன்றே வந்து டக்குன்னு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தேன் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நல்லாவே இருக்குது சில டைம் நிறைய இதில் சோப் போடுறீங்கன்னு சொன்னீங்க அது வந்துட்டு நமக்கு அப்படியே ஃப்ளோவில் வந்துடுது ஐம் சாரி நெக்ஸ்ட் வீடியோவெலாம் நான் இதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கிறேன் உள்ளே இருக்கிற குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா லைட்டோட குவாலிட்டியும் தான் கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலர் லைட்டு இது லைட்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க உள்ள பெருசாக கசகசன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க பட் இந்த பேட்டரியை வந்துட்டு ரொம்ப மைனூட்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உங்கள் பாருங்கள் பேட்ரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டரியும் பார்த்தேன் நல்ல குவாலிட்டியான பேட்ரி தான் ஏன்னால் காரை நம்ம வெயிலில் நடத்துகிறோம் ஒருவேளை இந்த பேட்டரி வெடிச்சு கெடிச்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரிசர்ச் பண்ணவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கிட்ட எடுத்துக்கிச்சு எனக்கு இந்த இது வாங்கி நான் ரொம்ப மாதம் கழித்து தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவே கொடுக்குறேன் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோரு சார்ஜ் கம்மியாக இருக்கும் சார்ஜு ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய வோல்ட் அப்படின்றது வந்துடும் இதை வாங்கி இதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் பக்குன்னு உள்ளே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி மண்டை மேலே இருக்கிற கொண்டையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி உள்ளே எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே எனக்கு அப்போயே யோசனை இருந்துச்சு போதும் நம்ம என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது எரிவாக போகுது அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் விட்டுவிட்டேன் பட்டு இருந்தாலும் சார்ஜ் அதிகமாக நிற்குமே நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனாலேயே நான் இதை செட் பண்ணணுன்னு நினச்சேன் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் நான் இதுலேயே வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி இதை நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் எனக்கு ரெண்டு லைட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எனக்கு வந்தது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டு லைட் கொடுத்துருந்தாங்க இந்த லைட்டு வாங்கக்குள்ள நான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சஞ்சித் சந்திச்சுங்க அதாவது ஆர்டர் போட்டு லைட்டை டெலிவரி பண்ணாமல் என்னை இழு இழுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடுப்பாய் எனக்கு லைட்டே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் மறுபடியும் வந்துட்டு நான் மீ மீஷோவில் ஆர்டரு போட்டிருந்தேன் அதில் மூணு லைட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா போட்டிருந்தாங்க அதில் இதை விட அமேசானை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்துச்சு அதுக்குள்ளே தான் போகலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபோன் போட்டு கற்றுன கற்றுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அது திரும்பவும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இந்த சைடு என்னென்னு தெரில கொஞ்ச நாளாக அந்த டெலிவரி பர்சன் வந்துட்டு சரியாக வரவே மாட்டேன்றாங்க அப்படியே வந்தாலும் ஏன்னா வீட்டில் உடம்பு சரியில்லை மேலே போய் கொடுங்க அப்படின்னா ரெண்டா ஃப்ளோர் தான் மேலே போனால் கூட வந்துட்டு அதுவும் போக மாட்டேன்றாங்க சரி ஓகே நம்ம சொந்த கதை சோக கதைலாம் எதுக்கு இப்போ நான் வந்துட்டு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ லைட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நேராக வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காரில் இப்போ நான் பகலில் தான் அதை ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நேராக அதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லேட்டாகிட்டு நைட் டைமில் எடுத்துகிட்டு போய் காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய வெளிச்சம் எந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ என்னை பொறுத்த நல்ல ஒரு வெளிச்சம் வீட்டில் நான் வைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா வெளிச்சம் நல்லா பிரைட்டாக தான் இருந்தது ஸோ இந்த பகல் நேரத்துலேயே அந்த வெளிச்சம் நமக்கு வந்துட்டு தெரியுது பாருங்க அதாவது அம்ஜி அம்ஜி எரியிறது ஸோ இந்த டைம்லேயே அது இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குதுன்னா இப்போ கண்டிப்பாக நைட்டில் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரி ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நேராக நம்ம காருக்கிட்ட போயிடலாம் கார் இங்கே வேலை செய்கிறதுனால காரை வேறு அங்கே விட்டுட்டு ஒரே தொல்லையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய டிக்கியை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கையை நீட்டோடனே லைட் எரியும் பாருங்கள் டக்குன்னு எரிஞ்சிச்சிங்களா ஸோ இப்படி தான் வெளிச்சம் நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த வெளிச்சம் இதுக்கு வந்துட்டு போதுமான ஒன்று தான் நைட் டைமில் எவ்வளோ இருட்டாக இருக்குது பட் வண்டியில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கவர் வந்து பார்த்திங்களா இதை தூக்கி போட்டேன் இதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது ரெண்டு வந்துட்டு வண்டி க்ளீன் பண்ணுறதா டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்டிக் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஃப்ளோர் மேட் இருக்கும் இப்போ கை நீட்டினோன்னே எரியும் பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வண்டி கிளீன் பண்ணுற பார்த்திங்கனா கார் வாஷ் பண்ணுறதுக்கான வந்துட்டு கிட்ஸும் இதில் வந்துட்டு நிறையா இருக்குது இது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் இதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் இது போல் வந்துட்டு கார் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கூட இணைஞ்சே இருங்க